Hello guys, welcome back to our channel. இனி கத்திரிக்கா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனானே எண்ணெய் விட்டுக்கலாம். 10 மிளகு போட்டுக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்ச உடனே அரைச்சு வச்ச தக்காளி அதல ஊத்திக்கலாம். அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை இப்ப இதல போட்டுக்கலாம். கத்திரிக்காவோட தோல் நல்லா இந்த பிரவுன் ஆகுற வரைக்கும் இது கூட வதங்கட்டும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு இதல ஊத்திடலாம். ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்ல ஒரு கொதி வந்த அப்புறமா இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.